வணக்கம் நண்பா, என் பேர் ரியாஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது ட்ரீம் ஹோம் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த வீட்டில் இன்டீரியர் இண்டஸ்ட்ரியும் நல்லா பெயிண்டிங் ஓட்டும், நல்லா லைட்டோட அழகாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் இருக்க எல்லா இடத்துலையுமே ஸ்ட்ரிப் லைட் யூஸ் பண்ணி சமமாட்டான பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு மதுரையில் ஆனியூர் ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. நீங்கள் மதுரையில் ட்ரீம்ஸ் ஹோம் மூலமாக வீடு வாங்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க இந்த கண்ட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த வீட்டில் என்னமே மெட்டீரியல் யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் ட்ரீம்ஸ் ஹோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி எங்கள் ரெகுலர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீட்டோட லேண்ட் 2.5 சென்ட்லேயும் பில்டிங் 1280 ஸ்கொயர் ஃபீட்லேயும் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீடு வாங்குறதுக்கு 80-90% வரை ஹோம் லோன் அரேஞ்ச் பண்ணி தரோம், உங்களுக்கு எலிஜிபிள் இருந்துச்சுன்னா. இந்த வீட்டோட விலை 56 லட்சம். இந்த வீட்டோட எலிவேஷன் செம்ம மாட்டானா பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட எலிவேஷன் ஸ்டாக் லைட் கலர் பெயிண்ட் அடித்து ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் கார்டன் வைக்கிறதுக்கு தனியாக ஸ்பேஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் கேட்டுக்கு மெட்டல் கேட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. மெயின் கேட்லேருந்து என்ட்ரானோடனே போர்ட்டிகோ ஏரியா அமைஞ்சிருக்கு. இந்த போர்ட்டிகோ ஏரியா பார்க்கிங் டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட தலைவாசல் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. போர்ட்டிகோ 10x9 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த போர்ட்டிகோ ஏரியாவில் அட்ராக்டா ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிகோக்கு ரைட்டில் இருக்க வாழ்லாம் நல்லா ஹை அண்ட் வரையும் டைல்ஸ் போயிடுச்சு, அதில் ஸ்ட்ரிப் லைட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோ ஏரியாவில் நல்லா கிளாஸ் அமைச்சு உள்ளே இருக்கிற கிரில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. போர்ட்டிகோலேருந்து 3 படி ரீச் ஆனோன்னு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸும் கிரானைட்ஸ் தான் படித்து கொடுத்துருக்காங்க. நல்ல கதவுக்கு தேக்கூடு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹால் 10x17 சைஸில் நல்லா ஸ்பேசஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஃப்ளோரிங் எல்லாம் வெட்டிபேட் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு ஏர் விண்டோஸ்னுக்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு நல்லா அட்ராக்டா லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இன்டீரியர் டிசைன் நல்லா அட்ராக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த லிவியாலுக்கு நல்லா அட்ராக்டாக லைட் யூஸ் பண்ணி அழகாக டிவி கேபினெட் அதில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள க்ரௌண்ட் ஃப்ளோரில் உள்ள பெட்ரூம், அந்த பெட்ரூம் என்னமா சைஸ் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவியாலுக்கு லெஃப்டில் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க பெட்ரூம் எல்லாமே ரெடிமேட் உட்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம் 10x9 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூம் கேரண்டல்ஸ்னுக்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு நல்லா அட்ராக்டா லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் முரேர வித் கபோர்டு ஒர்க் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட கபோர்டுக்குள்ளலாம் வுட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
பெட்ரூம்க்கு லெஃப்டில் ரெஸ்ட் ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்தையுமே வுட் டோர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 5.5x3 சைஸில் அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட் ரூம்க்கு நல்லா ஹை ஹேண்ட் வேறையும் டைல்ஸ் பச்சு கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூம் கேர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் வெஸ்டர்ன் டாய்லெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்க ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமே ஹை கிளாஸ் சானிட்டரி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மாடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள மாடுலர் கிச்சன், அந்த மாடுலர் கிச்சன் என்னமாதிரி சைஸில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். லிவிங் ஹாலுக்கு லெஃப்டில் ஸ்டார் கேட்ச் அமைஞ்சிருக்கு. இந்த ஸ்டார் கேஸ் கீழே உள்ள ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காண்டி கபோர்டு அமைச்சு கொடுத்துருக்காங்க. கிச்சன் 10x8 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த கிச்சன் கேரண்டர்ஸ்க்கு ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. இந்த கிச்சன் கை நல்லா ஹை கிளாஸ் மெட்டீரியல் யூஸ் பண்ணி வாட்டர் ப்ரூஃப் ப்ளைவுட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் கலரில் வால் கேபினெட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. நல்லா லேட்டஸ்ட் மாடல் டைல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கபோர்டு கீழெல்லாம் நல்லா ஸ்ட்ரிப் லைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. கிச்சன் மேடைக்கு பிளாக் கலர் கிராண்ட் வச்சு அதில் சிங்க் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கபோர்டோர் கமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம். இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோரில் உள்ள கன்செஷன் டீட்டெயில், அந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னமாதிரி சைஸில் கன்செஷன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறக்குள்ள ஸ்டேர் கேட்ச்சில் டைல்ஸ் பச்சு கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேட்ச் கைப்பிடிக்கு இரும்பு கிரில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஏர் விண்டோஸ் நல்ல பெரிய விண்டோ அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போனோடனே ரைட் ஹேண்ட் சைட் காமன் ரெஸ்ட் ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட் ரூம் 4x10 சைஸில் அமைஞ்சிருக்கு. ஏர் விண்டோஸ்க்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்ட் ரூம் ஒயிட் அண்ட் ரோஸ் கலர் காம்பினேஷனில் நல்லா ஹை ஹேண்ட் வரையும் டைல்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க.
இந்த ரெஸ்ட்ரூம்க்கு இந்தியன் டாய்லெட் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டில் நம்ம அடுத்து பார்ப்போம், இந்த வீட்டில் உள்ள ஃபஸ்ட் ஃப்ளோர் உள்ள லிவிங் ஹால், அந்த லிவிங் ஹால் என்ன மாதிரி சைஸ் கன்சென்ட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு வாங்க நம்ம போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த லிவியால் நல்லா அட்ராக்ட் லைட் யூஸ் பண்ணி வுட் டிசைனில் அழகாக ஷோகேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த லிவியால் 10x9 சைஸில் அமைஞ்சிருக்கு. இந்த லிவியாலுக்கு நல்லா அட்ராக்ட் லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹால் கேரண்டோலிசனுக்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. லிவிங் ஹாலுக்கு ரைட்டில் பால்கனி போகிறக்காண்டி வுட் டோர் அமைச்சு கொடுத்துருக்காங்க. பால்கனி 10x3 சைஸில் அமைஞ்சிருக்கு. பால்கனிக்கு ப்ரௌன் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. பால்கனிக்கு ரைட்டில் உள்ள வாலில் நல்லா ஸ்டிப் லைட் அமைச்சு கொடுத்து அதில் பாக்ஸ் ஸ்டைலில் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரில் ஹெட்ரூம் எடுத்து கிளாஸ் விஸ்ட் பிளேட் அதில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பால்கனி அமைஞ்சிருக்க வாலில் நல்லா அட்ராக்ட் இருக்க கிளாஸ் டிசைன்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு லெஃப்ட் மாஸ்டர் பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இந்த மாஸ்டர் பெட்ரூம் 16x9 சைஸில் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. லிவிங் ஹால் கேரண்டோலிசன் ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு. பெட்ரூம் இருக்க வாழ நல்லா அட்ராக்டாக இன்டீரியர் டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கபோர்டு அமைச்சு அதில் மிரர் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. பெட்ரூம்க்கு அட்ராக்டாக லைட் யூஸ் பண்ணி அழகாக ஃபால் சீலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம் ரைட்டில் அட்டாச் ரெஸ்ட் ரூம் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட்ரூம் 4x3x9 சைஸில் அமைஞ்சிருக்கு. ரெஸ்ட்ரூம்க்கு ட்ரை ஏரியா வெட் ஏரியான்னு ரெண்டு ஏரியா ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட்ரூம் நல்லா ஹை எண்ட் வரையும் டைல்ஸ் பயிற்சி கொடுத்துருக்காங்க. இந்த ரெஸ்ட்ரூம் கேரண்டோலிசனுக்கு ஒரு விண்டோ அமைஞ்சிருக்கு.
ரெஸ்ட் ரூம்க்கு வெஸ்டர்ன் டாய்லெட் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க. ரெஸ்ட் ரூமில் மிரர் அமைச்சு அதில் ஸ்ட்ரிப் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு தட்டுவது படித்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோருக்கு ஹெட்ரூம் அமைச்சு அது மேலே வாட்டர் டேங்க் ப்ரொவைட் பண்ணி தந்திருக்காங்க.